ஹலோ மக்களே, பணி நியமனங்களை விரைவுபடுத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுசீரமைப்பு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி அப்போதையே சொல்லியிருந்தோம், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்திருந்தது. இப்போ அதோட தமிழகத்தை தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓவில் மொத்தமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆசிரியர் பணி நியமனத்தை விரைவுபடுத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக அரசாணை வெளியிட்டுள்ளது. பள்ளி ஆசிரியர்கள், பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் பணியிடங்களுக்கு ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் தகுதியானவர்களை தேர்வு செய்து வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கு என்று தகுதி தேர்வையும் நடத்துகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டில் 4000 உதவி பேராசிரியர்கள் உட்பட 15000 மேற்பட்ட பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வை நடத்தி தகுதியானவர்களை தேர்வு செய்ய உள்ளது. இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தரத்தை மேம்படுத்த வழிமுறைகளை வகுக்க அரசு குழு அமைத்தது. ஆசிரியர் உட்பட பணி நியமனங்களை விரைவுபடுத்தவும் முறைகேடுகள் எதுவுமின்றி தேர்வுகளை நடத்தவும் அந்த குழு 39 பரிந்துரைகளை அரசுக்கு தெரிவித்தது. அந்த பரிந்துரைகளை சிறிய மாற்றங்களுடன் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC விதிப்படி ஆசிரியர் தேர்வு வாரியமும் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தொழில்நுட்ப பிரிவு, கணக்கு பிரிவு, நிர்வாக பிரிவு, அறிவிப்பு பிரிவு, சட்டப்பிரிவு, தகவல் அறியும் உரிமை பிரிவு, குறை தீர்க்கும் பிரிவு மற்றும் தகவல் மைய பிரிவு, இரகசிய பிரிவு, தேர்வு நடத்துதல் பிரிவு, சான்றிதழ் சரிபார்ப்பு பிரிவு, நூலக பிரிவு ஆகிய 11 பிரிவுகள் திறமையானதாகவும் பயனுள்ளதாகவும் ஏற்படுத்தப்பட்டு மறுசீரமைக்கப்படுகின்றன. இதன் செயல்பாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் TNPSC-யில் இருப்பது போல் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பதவியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட உள்ளார். இது தவிர மாவட்ட வருவாய் அதிகாரி, துணை கலெக்டர், இணை இயக்குனர், துணை இணை இயக்குனர், உதவி கணக்கு அதிகாரி, மேற்பார்வையாளர் உட்பட 71 பதவியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் கொள்கை விஷயங்களை தீர்மானிக்க IAS அதிகாரி தலைவராகவும் பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் உறுப்பினர்களாகவும் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளது. இதில் 4 முன்னாள் அதிகாரிகளும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட இருக்கின்றனர். அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நடுநிலை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தகுதியானவர்களை தேர்வு செய்வதை வேகப்படுத்த சுருக்கப்பட்டியல் விகிதத்தை 1:1.25 என்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து அரசு கல்வி நிறுவனங்களின் அதில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் பல்கலைக்கழகங்கள் உட்பட பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமே நிரப்பப்படும். இதற்கு முன்பு பல்கலைக்கழக பணியிடங்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் மூலம் நிரப்பப்பட்டு வந்த நிலையில் அது இப்போது புதிதாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு கற்பித்தல் பணிகளை மேற்கொள்ள இருக்கும் ஆசிரியர்களை தேர்வு செய்ய தரமான விடைத்தாள்கள் வடிவமைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான பாடத்திட்டங்களை IIT புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களின் நிபுணர்களால் வடிவமைக்கப்பட இருப்பதாகவும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் குழு பரிந்துரைத்த பல்வேறு பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. TNPSC-யில் இருக்கிற மாதிரி TRB-யை ப்ராசஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஷார்ட் லிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான அந்த ரேஷியோ விகிதத்தெல்லாம் குறைச்சிருக்காங்க. தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரை நியமிச்சிருக்காங்க. அந்த குழு பரிந்துரைத்த பரிந்துரைகளை படி தான் இந்த 15000 காலி பணியிடங்களும் நிரப்ப போகிறதா இந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மாற்றியமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டங்கள்லாம் மாற்றியமைக்கப்படுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் சிலபஸ்லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை TRB-யில். ஆனால் ஸ்கூல் புக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி இருந்தது, அதையே தான் இப்போவும் சொல்லுவாங்கன்ற மாதிரி இருக்குது. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எந்த மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை பற்றின மற்ற அறிவிப்புகள் வந்துன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். TRB-லேருந்து வேறு அப்டேட் கொடுத்தாலும் கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.